நமசிவாய. நாளை ஆடி கிருத்திகை, நவமி வேற. இப்ப நவமியில வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு ஆடியில இந்த டைம்ல வர நவமிக்கு பேர் கோக நவமி என்பார்கள். மிக விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நவமி. இந்த நாள்ல வந்து பார்த்தோம்னா அவங்க அவங்களுடைய பிள்ளைகள், பிள்ளைகளும் சரி கணவர்களும் சரி, அவர்களை வந்து அவங்க அவங்களுடைய கணவன்கள் வந்து நல்லபடியாக வாழ வேண்டும், பிள்ளைகளுக்கு வந்து நல்லா நீண்ட ஆயுஸ் பலம் இருக்க வேண்டும், ஆயுள் பலம் இருக்க வேண்டும் அப்படின்ற காரணத்தினாலே ஒவ்வொரு தாய்மார்களுமே வந்து தெய்வத்திடம் வழிபடுவது அப்படின்ற ஒரு முறை, அதுதான் அந்த கோக நவமி அப்படின்ற மாதிரியான விஷயம். சோ அதை பத்தி அது ஒரு பெரிய ஒரு பதிவாக அதை நம்ம வந்து விட விரும்பவில்லை. ஏன்னா மெயினா வந்து பார்த்தோம்னா வேற விஷயம் இருக்கிறது, அதனாலதான். இப்ப வந்து இந்த ஆடி கிருத்திகை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம வந்து கோரக்கர் அருளிய ஒரு முறையை தான் கொடுக்க போயிடும். கோரக்கர் பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து கோரக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஜெனரலா ஒரு சில பேர்லாம் வந்து கோரக்க சித்தர் அப்படிம்பாங்க. சோ அப்ப அந்த கோரக்கர் வந்து அருளிய முறைகள் அப்படி இல்லாமே ரொம்ப ரொம்ப எல்லா சித்தர்களுமே அருளியதே பவர்ஃபுல் தான். கோரக்கர் அருளியர் அகத்தியர் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்ங்கிறது அதிகமாக ஒரு இருக்கக்கூடிய விஷயம். ஆல்ரெடி அகத்தியர் அருளிய ஒரு வசிய முறை அப்படின்னு சொல்லிட்டு விநாயகருக்கு கொடுத்துருங்க, 16 நாள்கள் செய்யுங்கள் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதுல வந்து பாதி நாளுக்குள்ளேயே வந்து அவர்கள் நினைத்திருந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் முடிய ஆரம்பிச்சிருச்சு, மற்ற பெரிய விஷயங்களும் முடிஞ்சிருவிடும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சில பேர் எழுதி அனுப்புறது, சில பேர் வந்து வந்த ஒரு பொருட்களை எல்லாம் போட்டோ எடுத்து அனுப்புறது, வீடியோ அனுப்புறது, அவங்க வச்சிருக்கிற அந்த மூலிகை விநாயகர் எப்படிலாம் வச்சிருக்காங்கிறத அனுப்புறது, அந்த மாதிரியான ரெகுலரா வந்து கொண்டிருக்கிறது. சோ அப்ப வந்து இப்ப நம்ம வந்து பார்க்க போற முறை இந்த ஆழி கிருத்திகையில ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு கிருத்திகை சஷ்டி இந்த மாதிரியான டைம்லயுமே செய்யலாம். இது வந்து தொடர்ந்து வந்து டெய்லி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் தாராளமான முறையில செய்யலாம், எந்த ஒரு தடையும் கிடையாது. இதுக்கு வந்து இவ்வளவு நாள் அவ்வளவு நாள் கிடையாது. அவர் வந்து சொல்லியிருக்கிற முறை அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து அகத்தியர் வந்து குறிப்பிட்டிருக்கிற அந்த 16 நாள் முறை அப்படின்ற மாதிரியான விநாயகருக்கு சொல்லியிருந்தோம். இதுல வந்து அது மாதிரியான ஒரு தனிப்பட்ட ஒரு நாட்கள் அவர் எந்த ஒரு நாட்களும் கொடுக்கவில்லை, எவ்வளவு உரு இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் சொல்லியிருக்காரு. நாளைக்கு கிருத்திகையில இந்த ஒரு விஷயத்தை பர்டிகுலராக செய்தோம் என்றால் அதற்கு உண்டான பலன்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். தினசரியே நீங்க நாளைக்கு நான் வந்து சொல்ற ஒரு முறையை வந்து செய்து விடுங்கள், அதுக்கப்புறம் தினசரியே நீங்கள் ஒரு 108 ஜபம் வந்து இதை ஜபித்து விடலாம். ரெகுலரா இந்த மாதிரி ஜபித்து வருவது அப்படிங்கிறது பல்வேறு விதமான, அப்ப ஒரு முருகர்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து குடும்ப ரீதியான விஷயங்கள், தாம்பத்திய ரீதியான விஷயங்கள் அனைத்துமே வந்து கிளியர் ஆகும், குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் கிளியர் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமாக எதிரி பிரச்சனைகள் கிளியர் ஆகும்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிலம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படி எல்லாமே கிளியர் ஆகும், கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே கிளியர் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். அப்போ வந்து நம்ம இந்த மாதிரியான எல்லா விஷயத்திற்காகவுமே இந்த ஆடி கிருத்தியை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறது, திரும்பவும் 1 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். சோ இந்த டைம்லயே நம்ம வந்து ஒரு சித்தர் சொன்ன ஒரு முறை, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு முறை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து நம்ம செய்து விடலாம். இதற்கான பிரத்யேக கோலம் இருக்கிறது, அந்த கோலம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு வந்து அந்த கோலத்துடைய ஒரு டிசைன் வரும், அதுல வந்து 1, 2, 3, 6 வரைக்கும் போட்டிருக்கு. சோ அப்ப அந்த 6 இடத்துலயுமே நீங்க வந்து விளக்கேற்றி வைத்து விட வேண்டியது. முதல்ல கோலம் போட்டுக்கிறது, அந்த கோலத்தை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்க வந்து இந்த போட்டிருக்கிற நான் வந்து காமிச்சிருக்கிறது வந்து கலர் ரஃபுல்லான ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க ரங்கோலி எல்லாம் போடாதீங்க. நார்மலா அரிசி மாவு கோலம் போடுவது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும், அது வந்து கெமிக்கல் கலந்த பொடிகள் எல்லாம் தூவாதீர்கள், அது நல்லது கிடையாது. நம்ம வந்து பாக்குறதுக்கு அழகா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சில பரிகார முறைகள் செய்யும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பான முறையில ஒரு சிறு தவறு கூட நடந்துவிடக் கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்க வேண்டும். விளக்கேற்றுவது அப்படிங்கிறது மண்ணகல்ல விளக்கேற்றனால் போதுமானது. நீங்க வந்து நல்லெண்ணெய் தீபம் போட வேண்டியது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு திரி போடுவது அதீத பலனை தரக்கூடியதா இருக்கும். ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரியான திரி இல்ல அப்படின்ற மாதிரியான நபர்கள் எல்லாம் நார்மலா இருக்கிறது பண்ணிக்கோங்க. ஏன்னா எந்த மாதிரியான முறை அப்படின்ற முறையை நம்ம வந்து சொல்லிவிட்டோம், அப்ப அதை வந்து எந்த டைம்ல வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இல்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அதுக்கு ஆல்டர்னேட் என்னவோ அதை பாத்துக்கலாம். அப்ப இந்த வழக்கம் மாதிரி நீங்க வழக்கம் போலவே நீங்க வந்து இந்த வேலை வந்து நீங்கள் வந்து முருகராக பாவித்துக் கொள்ளலாம். முருகருடைய போட்டோ இருந்தா அந்த போட்டோவை வைத்துக் கொள்ளலாம். பூக்கள் அப்படின்ற மாதிரியான வாசனை பூக்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். வாசனை பூக்கள் எதுவா இருந்தாலும் நீங்கள் போட்டு இப்ப நான் கொடுத்திருக்கிற மந்திரத்தினை நீங்கள் வந்து ஒரு 108 முறை நாளைக்கு கூறிட்டு சொல்லிவிட்டு நீங்க வந்து அதுக்குண்டான ஒரு விஷயம் என்னன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிவேதனம் அப்படின்ற மாதிரியான முறை. நிவேதனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து சுண்டல் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து கண்டிப்பான முறையில சுண்டல் இருக்கணும். மெயினா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து வடை பருப்படை இதுல எதுவுமே வந்து பூண்டு வெங்காயம் சேர்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து வாராகிக்கு பூண்டு வெங்காயம் சேர்த்து சொன்னதுனால நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்லயும் டெலிகிராம்லயும் வந்து ஏதாவது ஒரு முறை நம்ம வந்து வடை ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம்னா உடனே அவங்க வந்து பூண்டு வெங்காயம் சேர்த்தலாமான்னு கேட்கறாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயமாக சேர்த்தக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்க வந்து ஒரு 108 முறையோ 1008 முறையோ கூறிவிடலாம். டைமிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நாளைக்கு முழு நாளுமே வந்து கிருத்திகை இருக்கு. நீங்க நைட் வந்து ஒரு 10 மணிக்குள்ள வந்து அல்லது ஒரு 9 மணிக்குள்ள நீங்க இந்த ஒரு விஷயத்தை செய்து விடலாம். ரொம்ப நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். நம்ம வந்து வேற எந்த ஒரு டைம் வந்து பர்டிகுலரா இந்த ஒரு விஷயத்தை பார்க்க தேவையில்லை. எந்த நாட்டினராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நீங்க வந்து நாளைக்கு அந்த கிருத்திகை இருக்கிறதா அப்படின்ற மாதிரியான விஷயத்தை மட்டும் பார்த்துக்கொள்ளுங்க. அந்த கிருத்திகை இருக்கிற டைம் வந்து பாத்துக்கோங்க. அந்த டைம்ல எந்த டைம்ல வேணா தாராளமான முறைகளை செய்யலாம். அதீத பலன் தரக்கூடிய முறை, ஏன்னா இது வந்து அந்த சித்த முறை அப்படின்ற மாதிரியான சொல்றது. இது வந்து பல்வேறு விஷயத்திற்காக அவர் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம அதை வந்து எல்லாம் பேசணும்னா வீடியோ வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல போயிடும். சரவண பவ ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் ரீயும் ஸ்ரீயும் சரவண பவ வசி வசி சுவாஹா. சரவண பவ ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் ரீயும் ஸ்ரீயும் வரவண பவ வசி வசி சுவாஹா. இதுதான் வந்து மந்திரம்.
தமிழ் இது உங்களுக்கு நான் சொல்லி காட்டணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன், ஆங்கிலத்திலும் போட்டிருக்கேன், தமிழ்லயும் போட்டிருக்கேன். இருந்தாலும் நம்ம வந்து ஒரு முறைக்கு நம்ம வந்து சொல்லிவிடலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால இதை சொல்லியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயமாகட்டும் நீங்க வந்து நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இது வேணும் அது வேணும் எதுவும் நீங்க வந்து கேட்க வேண்டிய தேவையில்லை. நான் இப்ப இந்த விஷயங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதெல்லாம் நீங்க கேட்க வேண்டிய தேவையில்லை. நம்மளுடைய நோக்கம் என்னன்னா முருகர் நமக்கு வந்து வசீகரமாக இருக்க வேண்டும். வசீகரமா இருக்கணும்னா என்னன்னா முருகருடைய அருள் வர வேண்டும். அதாவது அந்த மாதிரிதான் சொல்லுவாங்க. இப்ப நம்ம வந்து ரொம்ப ஒரு விஷயமா நம்ம வந்து ஒரு அட்ராக்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு பாலிஷ்டா பேசிட்டு போயிடுறோம். இந்த வசியம் அப்படின்னா வந்து ஒரு சில பேருக்கு அது ஒரு கெட்ட வார்த்தையான ஒரு விஷயமா போகுது, அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே வந்து அது ஒரு தவறான ஒரு விஷயமாக ஆக்கிவிட்டார்கள். அதனால அந்த மாதிரியான இப்ப வசியம் நம்ம சொல்றதெல்லாமே நான் பல்வேறு வருடங்களாக கூறி வருகிறேன். இந்த வசியம் அப்படின்றது ஒரு அட்ராக்ஷன் மெத்தட் தான். அது வந்து இறைவன் வந்து நம்ம அருள் புரியறது அப்படின்னு சொல்றது நம்ம வந்து வேற விதமாக சொல்கிறோம். அவர் மனம் குளிர்வது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மனம் குளிர்வது அப்படின்றதான் நம்ம வந்து அட்ராக்ஷன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்றோம். இந்த ஒரு விஷயத்திற்கு உடனடியாக அவர் மனம் குளிர்ந்து அவருடைய நமக்கு என்ன தேவையோ அளிப்பார். அதனால நீங்க இந்த ஒரு நாளில் பொறுத்த வரைக்கும் ஒரு 108 அல்லது 108 சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு நிவேதனம் செய்துவிட்டு நீங்க வந்து வணங்கி விடுங்கள். அதுக்கப்புறம் தினசரி 108 சொல்லி வாருங்கள். நீங்க வந்து தொடர்ந்து என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இதை எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஒரு 27 நீங்க செய்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஏந்துதல்களை வைத்துட்டு தினசரி 108 சாதாரணமா கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் கோலம் போட்டு இந்த மாதிரி விளக்கேத்தணும் அவசியம் கிடையாது. அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்ற ஒரு நாள் மட்டும்தான், இந்த கிருத்தியை நாள் மட்டும்தான் இந்த ஒரு கோலத்தையும் இந்த ஒரு முறையிலே விளக்கேற்றுவது அவசியம். மற்ற நாள் உங்களால செய்ய முடிஞ்சா செய்யலாம், இல்லைன்னா நார்மலா நீங்க 108 முறை மந்திரம் கூறி வரலாம். அது போதும், உங்களுக்கு வேற எந்த ஒரு விஷயமும் தேவை கிடையாது. நிவேதனங்கள் சாதாரண நிவேதனம் மற்ற நாட்களிலே செய்து வந்தால் போதுமானது. எப்பெல்லாம் நீங்க வந்து பூக்கள் போடுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. உங்களுக்கு பூக்கள் போட முடியும், அப்படி டெய்லி உங்களால பூக்கள் வாங்கி போட முடியாதுங்கிற பட்சத்துல அக்ஷதையை வைத்துக் கொள்ளலாம். இதுவும் நான் வந்து பல முறை கூறியிருக்கோம். என்னைக்கு முடிக்கிறீங்களோ 27th டேவோ அந்த 27th டே நீங்க ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணீங்களோ அதையே ரிப்பீட் பண்ணுங்க. 27th டேவோ தினசரி ஒரே நேரத்தில் செய்ய வேண்டும் அப்படின்ற அவசியம் கிடையாது. வழக்கம் போல மேட் போட்டுக்கோங்கிற விஷயத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். தரையில் உட்கார்ந்து ஜபிக்காதீர்கள், செய்து பயனடையுங்கள். நம சிவாயம்.